செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக நேற்று ஒரு புதிய தீர்ப்பு ஒன்று வந்துச்சு, மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் விட நான் பார்ப்பது அதிமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவர்தன் அவர்கள் தொடுத்திருக்கிற வழக்கு முக்கியமான வழக்குன்னு நான் பார்க்குறேன். அவர் வந்து நீதிமன்றத்தில் ஒரு குவாரண்டோ பெட்டிஷன் போட்டிருக்காரு. மூணாவது நீதிபதியிடமிருந்து என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்று நான் பார்க்கிற ஒரே ஒரு அம்சம், அந்த வழக்கை பொறுத்தவரை அமலாக்கத்துறைக்கு அவரோட கஸ்டடி கிடைக்கதா இல்லையா. மாறுபட்ட தீர்ப்பு இருக்கு இல்லையா, ஒன்று அவர் என்ன பண்ணணும்னா அந்த பானு சொன்ன விஷயத்த ஏற்கனும், இல்லாட்டி சக்கரவர்த்தி சொன்னதை ஏற்கனும், அல்லது அவர் மூன்றாவதாக ஏதோ ஒரு புதிய விஷயத்த சொல்லணும். பாசிபிலிட்டியில் நீங்கள் எது நடக்கும் நீங்கள் பார்க்க? அவருடைய தம்பி இப்போ வருமான வரித்துறை ரெண்டு முறை சம்மன் அனுப்பி வராமல் இருக்காரு. இது தவிர ஈடி அவரை ஒரு முறை விசாரித்திருக்கிறது, மறுபடியும் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சில சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க. அவரை விசாரணை எதிர்கொள்கிற முயற்சியிலிருந்து காப்பாற்றலாம்னு திமுக நினைக்குது, அது அவ்வளவு சுலபம் அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. இரண்டு தரப்பினருக்குமே பின்னடை ஏற்பட்டிருக்குன்னு நான் பார்க்குறேன். செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினுடைய விசாரணை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படாது, அவ்வளவுதான், 15 நாள்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி டார்ச்சர் பண்ணாங்க, மன உளைச்சல் ஏற்படுத்துகிறாங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. என்ன பண்ணாங்க, அவரை வீட்டில் உட்கார வச்சு தானே விசாரணை பண்ணாங்க. எத்தனையோ திருடரை கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்களே, அவங்கள பற்றிலாம் இந்த கட்சிகள் கோலப்படாதா? இன்றைய முதலமைச்சர் MK Stalin அல்லவா, திரு செந்தில் பாலாஜி கண்டக்டருக்கு இவ்வளோ வாங்கினார், டிரைவருக்கு இவ்வளோ வாங்கினாரு, மெக்கானிக்கு இவ்வளோ வாங்கினாருன்னு லிஸ்ட்டு போட்டு பப்ளிக் மீட்டிங்கில் படித்த ஒரு முதலமைச்சராக இல்லையா? அந்த பேச்சு இருந்ததுன்னா தயவுசெய்து ஒளிபரப்புங்க. ஈடிக்கு விசாரணைக்கு இவர் ஒத்துழைக்கவில்லை என்று ஈடி கோர்ட்டில் சொல்லியிருக்கு சார். உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் செந்தில் பாலாஜி திமுக தரப்பு வருஷம் சார். தயாரிப்பில் கிருஷ்ணா ஆனந்த்ராஜ் மொட்டை ராஜேந்திரன் நடித்துள்ள ராயர் பரம்பரை July 7 உங்கள் அபிமான திரையரங்குகளில். Dazzler All Day Lip Color Available in 30 plus shades at ₹200. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக நேற்று ஒரு புதிய தீர்ப்பு ஒன்று வந்துச்சு, மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நீதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து விடுவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு நீதிபதி வந்து இல்லை இல்லை, நம்ம தொடர்ந்து வந்து அவரை கண்காணிக்கணும், நீதிமன்ற காவலில் தான் இருக்கணும், மருத்துவமனையில் இருந்தது வந்து நீதிமன்ற காவலில் இருந்ததாக கருதப்பட முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த மாறுபட்ட தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இம்மாதிரியாக இரண்டு விதமாக ஒரே வழக்கில் இரண்டு நீதிபதிகள் விசாரிக்கிற வழக்கில் ஒரு நீதிபதி ஒரு விதமாகவும் இன்னொரு நீதிபதி வேறொரு விதமாகவும் தீர்ப்பளித்ததற்கு முன்னுதாரணங்கள் இருக்கின்றன, அதை நாம் மறுப்பதற்கில்லை. இது சம்பந்தமாக வழக்கறிஞர்கள் மத்தியிலையும் கூட மாறுபட்ட பார்வை இருக்குது. இந்த ஆட்கொணர்வு மனு முதல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா என்பது தொடங்கி இதில் மாறுபட்ட பார்வை இருக்குது. ஏன்னா அவர் வந்து கண்ணுக்கு எதிராக தெரிகிறாரு, போலீஸ் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் மறைமுகமாக மறைவான இடத்துல வச்சு விசாரித்தாதான் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவரை சித்திரவதை பண்ணுறாங்களான்னு தெரியல அப்படின்லாம் சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் போட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அவர் மருத்துவமனையில் அரசாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது தெரிந்த நிலையில் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போட்டாங்க. ஆக அதை அட்மிட் பண்ணியிருக்கணுமான்றதுலேயே ஒரு பார்வை, மாறுபட்ட பார்வை வக்கீல்கள் மத்தியில் இருக்குது. நான் சொல்கிறது இந்த நிலையில் இதில் ஒரு தீர்ப்பு வரும்போது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு மாதிரியே, இன்னொரு நீதியரசர் வேறு மாதிரியே அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் அவரை வந்து அமலாக்கத்துறை இன்னும் விசாரணையை தொடங்கவில்லை, அதுதான் யதார்த்த நிலை. அவர் அன்னைக்கு வந்து அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்ற நிலையில் தான் அவர் வந்து மருத்துவமனைக்கு கூட்டி போகிறாங்க, நெஞ்சுவலி வந்துருச்சுன்னு சொல்கிறாரு, அப்புறம் கைது அறிவிக்கிறாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. இதையெல்லாம் விட நான் பார்ப்பது அதிமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவர்தன் அவர்கள் தொடுத்திருக்கிற வழக்கு முக்கியமான வழக்குன்னு நான் பார்க்குறேன். அவர் வந்து நீதிமன்றத்தில் ஒரு குவாரண்டோ பெட்டிஷன் போட்டிருக்கார், அதாவது எந்த அடிப்படையில் திரு செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக நீடிக்கிறார்,
அவர் விசாரணை கைதி, அவருக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க, போலீஸ் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார், எப்போ வேணால் அமலாக்கத்துறை அதை எடுத்து விசாரிக்கலாம் என்ற ஒரு நிலையில் அவர் எப்படி அமைச்சராக தொடரலாம் என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியிருக்காரு. இல்லை, இப்போ இந்த கேஸுங்கிறது தனி, அவர் வந்து ஏன் வந்து தொடர்ந்து அமைச்சராக இருக்கார் அப்படி? அந்த கேஸ் தான் முக்கியமான கேஸுன்னு நான் பார்க்குறேன். இந்த கேஸை விட நான் வந்து முக்கியமாக அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளில் முக்கிய வழக்காக நான் கருதுவது மூல வழக்கு. அதாவது ஒரு லஞ்சம் வாங்கினார்னு பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் சொல்லி அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தால் இது விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு என்று சொல்லி சிசிபி விசாரணை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட வழக்கு இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான வழக்கு. செந்தில் பாலாஜி எந்த அடிப்படையில் இன்னும் அமைச்சராக நீடித்து கொண்டிருக்கிறார் என்று தொடரப்பட்டிருக்கிற இன்னொரு வழக்கு. இதற்கிடையில் அதே வழக்கோடு சேர்த்து வேறு 1-2 வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றம் பட்டியலிட்டிருக்கிறது விசாரணைக்கு. அது என்ன வழக்குன்னா, கவர்னர் ரவி அவர்கள், மேலக ஆளுநர் ரவி அவர்கள் இவரை பதவி நீக்கம் செய்தது சம்பந்தமான வழக்கு. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா, இது இப்படி ஒரு கேஸ் ஒன்று போயிருக்கு. இன்னொரு கேஸு, அவர் பதவி நீக்கம் செய்யப்படணுன்ற கேஸு. இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒன்றா விசாரணைக்கு எடுத்துக்கிறோம்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அந்த வழக்கும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான லஞ்ச வழக்கும் முக்கியமான வழக்கு என்று நான் பார்க்கிறேன். இந்த 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புன்றது இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆல்ரெடி இது முடிஞ்சிருச்சு, அவருடைய விசாரணை காலம் முடிஞ்சிருச்சு, அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்கணுமா இல்லையான்றது இப்போ 3வது நீதிபதி சொல்ல போகிறாரு. ஆட்கொணர்வு மானு செல்லத்தக்கதா செல்லுமான்றது அதுவும் சொல்ல போகிறாரு. இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பழைய வழக்காயிடுச்சு என்னை பொறுத்த மட்டும். இனிமே அந்த வழக்கில் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு அம்சம்னா நாம் நினைக்கிறது 3வது நீதிபதியிடமிருந்து என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்று நான் பார்க்கிற ஒரே ஒரு அம்சம். அந்த வழக்கை பொறுத்தவரை அமலாக்கத்துறைக்கு அவரோட கஸ்டடி கிடைக்குதா இல்லையான்னு தான். ஏன்னா அதில் ஒரு முக்கியமான சட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து இடி வந்து முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இந்த 3வது நீதிபதியினுடைய தீர்ப்பை பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறீங்க. இல்லை, 3வது நீதிபதி வந்து இடிக்கு கஸ்டடி கொடுக்குதா அப்படின்றது மட்டும்தான் முக்கியமான க்வெஸ்சன். இப்போ இந்த மாறுபட்ட தீர்ப்பு இருக்கு இல்லையா, ஒன்று அவர் என்ன பண்ணணும்னா அந்த பானு சொன்ன விஷயத்த ஏற்கனும், இல்லாட்டி சக்கரவர்த்தி சொன்னதை ஏற்கனும், அல்லது அவர் 3வதாக ஏதோ ஒரு புதிய விஷயத்த சொல்லணும். இந்த பாசிபிலிட்டியில் நீங்கள் எது நடக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அமலாக்கத்துறை அதுதான் நான் சொல்ல வந்தேன். அமலாக்கத்துறையினுடைய விசாரணை நாங்கள் எடுத்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணுன்றாங்க இல்லையா, அந்த கோரிக்கை தான் இப்போது ஏற்கப்பட போகிறதா இல்லையா என்பது தான் முக்கியமானது. அது மட்டும்தான் நான் இந்த வழக்கில் முக்கியமானதாக பார்க்குறேன். ஏன்னா அதில் ஒரு சட்ட க்வெஸ்சன் எழுப்பப்படுகிறது, அமலாக்கத்துறை என்பது போலீஸா, அதற்கு அந்த பவர் இருக்கிறதா, இது பற்றி கூட ஒரு பார்வை வந்திருக்கு. அமலாக்கத்துறையினுடைய வாதம் அதை ஏற்றுக்கொண்டு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் இன்றைக்கு அவர் தெரிவித்த கருத்து என்பது தினமலர் பத்திரிகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் வந்திருக்கு. அதில் வந்து அமலாக்கத்துறையினுடைய விசாரணை என்பது போலீஸ் விசாரணை மாதிரி தான், அது ஒரு ஏஜென்சி என்றால் விசாரணை ஏஜென்சிக்கு போலீஸ் என்ற அந்த கேட்டகரி தான் வரும் என்பது திரு பரத சக்கரவர்த்தி அவர்களுடைய விளக்கம், நீதியரசருடைய விளக்கம். அந்த வாதத்தை 3வது நீதிபதி ஏற்கப் போகிறாரா என்பதை தான் பார்க்கலாம். இதை தவிர கோவரண்ட் பெட்டிஷன் இல்லை என்றாலும் கூட மூல வழக்கு இவருக்கு தலைவலியான வழக்கு, இந்த லஞ்ச ஊழல் வழக்கு. சிபி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் வந்து நீண்ட தாமரத்துக்கு பிறகு இப்போ தான் அந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறது. சிட்டி கிரைம் பிரான்ச், மத்திய குற்ற புலனாய்வுத்துறை சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் தொடங்கியிருக்கிறது. அதனுடைய புலன் விசாரணையை 2 மாதங்களுக்குள்ளே முடிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆல்ரெடி 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ விரைவாக முடிக்க முடியும்னு தெரியல. ஏன்னா 500 பேர் கிட்டத்தட்ட சம்மன் அனுப்பியிருக்காங்க, எவ்வளோ பேரை விசாரிச்சுருக்காங்க, எவ்வளோ பேரை விசாரிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய தம்பி இப்போ வருமான வரித்துறை 2 முறை சம்மன் அனுப்பி வராமல் இருக்கார். இது தவிர இடி அவரை 1 முறை விசாரித்திருக்கிறது, மறுபடியும் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சில சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆக திரு செந்தில் பாலாஜியினுடைய பிரச்சனை என்பது ஏதோ ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு அவரை விசாரணையை எதிர்கொள்ளுகிற முயற்சியில் இருந்து காப்பாற்றலாம்னு திமுக நினைக்குது. அது அவ்வளவு சுலபம் அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை.
அதான் சார், இன்றைய நிலையில் இது யாருக்கு பின்னடைவாக நீங்கள் பார்க்குறீங்க? இன்றைய தீர்ப்புங்கிறது யாராவது ஒருத்தருக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும்ல? ஒன்று இவங்க ஜாமீன் கிடைச்சிரும், அல்லது வந்து எங்களுக்கு சாதகமாக வரும். செந்தில் பாலாஜிக்குமே பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினுடைய விசாரணை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படாது, அவ்வளவுதான். 15 நாள்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே பிரளயமே ஏற்பட்டாலும் அவர் கஸ்டடியில் எடுக்க முடியாது என்பது திமுகவின் நிலையாக இருந்தது. அப்படி அல்ல என்பது இன்னொரு நீதிபதியுடைய பார்வையாக இருக்கும்போது அது அவர்களுக்கு பின்னடைவு. அதே மாதிரி அமலாக்கத்துறை வந்து உடனடியாக அவர் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, உடனே அவரை போய் நம்ம கஸ்டடியில் எடுத்துடலாம் இந்த ஆர்டர் வந்ததுன்னா நினச்சாங்க. இப்போ அவர்களுக்கும் அது ஒரு பின்னடைவாக தான் இருக்குது. ஆனாலும் கூட அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் வரை சென்றாவது இதை நிலைநாட்டுவதற்கு முற்படும் என்பதை நேற்றைய நிகழ்வு காட்டியிருக்கிறது. என்னன்னா, நேற்று டைரெக்டாக இங்கே விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. நாங்கள் இன்னும் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கவே இல்லை, இந்த விசாரணையை அவங்க வந்து தடுக்க நினைக்கிறாங்க, அவர் செல்வாக்கானவர், ஆகவே இது அவர்கிட்ட இன்னும் எந்த விசாரணையும் நடத்தாத நிலையில் அவரை விட முடியாது, இது ஒரு ஊழல் வழக்கு, சீரியஸான வழக்குன்னெலாம் தே ஹேவ் அட்வான்ஸ்டு தர் ஆர்கியூமெண்ட்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட். நேத்தே போய் அப்போது இங்கே 3வது நீதிபதி என்ன சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க மறுபடியும் அப்ரோச் பண்ணுவாங்க என்பது அமலாக்கத்துறையினுடைய போக்கில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தான் நான் சொல்கிறேன், திமுக வந்து இதை காலம் கடத்துகிற முயற்சியில் தற்காலிகமாக வெற்றி பெறலாமே தவிர இந்த வழக்குக்கு முட்டுக்கட்டை போட முடியாது. இது அவ்வளவு சுலபத்தில் முடியக்கூடிய வழக்கும் அல்ல. அதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார், இப்போ நேற்று கபில் சிபில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சோதனை அமைப்புகள் மூலியமாகலாம் வந்து ஆளும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து அழுத்தத்துக்கு உண்டாகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தில் இந்த சோதனை அமைப்புகள்லாம் இப்படியே நடந்து கொள்றத சுப்ரீம் கோர்ட் வந்து கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொல்லி கவனிக்கணும். இது வந்து கபில் சிபல் அவர்களுடைய வாதம் என்பது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற வாதம். ஏற்கனவே இது சுப்ரீம் கோர்ட்டில் இதை முன்வைத்தார்கள், இடிஐ வந்து ஒரு டூலாக யூஸ் செய்கிறார்கள் என்ற வாதம் ஏற்கனவே சொல்லப்பட்டு, ஆனால் இடி சென்சிட்டிவாக கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுகிற காரணத்தால் இதில் சுப்ரீம் கோர்ட் தலையிடாது, இடிஐயினுடைய நடவடிக்கைகளில் தலையிடாது என்று சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்தி விட்டது. ஆகவே செல்வாக்கு மிகுந்த அரசியல்வாதிகளுக்காகத்தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். சாதாரணமானவர்கள் எத்தனையோ பேர் கிரிமினல் வழக்குகளை எதிர்கொள்கிறார்கள், திருட்டு வழக்குகளை எதிர்கொள்கிறார்கள், போலீஸ் கஸ்டடியை எதிர்கொள்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், செந்தில் பாலாஜியை டார்ச்சர் பண்ணாங்க, மன உளைச்சலை ஏற்படுத்தினாங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. என்ன பண்ணாங்க அவரை? வீட்டில் உட்கார வச்சு தானே விசாரணை பண்ணாங்க. எத்தனையோ திருடரை கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்களே, அவங்கள பற்றிலாம் இந்த கட்சிகள் கோலப்படாதா? அவர்களுக்கெல்லாம் மனித உரிமையே கிடையாதா? இவருக்கு மட்டும்தான் விசேஷ உரிமையா, மனித உரிமை? ஆகவே தான் சொல்கிறேன், எந்த மனித உரிமை மீறலாம் நடக்கலை. இல்லைப்பா, நீங்கள் சொல்கிற உதாரணமும் செந்தில் பாலாஜியும் ஒன்னா, அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவரும் ஒரு சாதாரண ஒரு திருடனும் ஒன்னா இருக்க சட்டம் எல்லாம். இது வந்து ஃபினான்சியல் சார்ந்த விஷயம், நீங்க சொல்றது திருடன் சார்ந்த. இல்லை இல்லை, திருடன் கூட என்ன சார், திருடன் அவனை ப்ரூவ் ஆகிட்டானா? ஸ்டேஷனுக்கு விசாரிக்க தானே சார் கூட்டு போனாங்க, அவன் ப்ரூவ் ஆகிட்டானா? அவனை உதச்சி நீ திருடனியா சொல்லுன்னு சொல்லி விசாரிக்க தானே சார் கூட்டு போனாங்க, கையங்குளமாக பிடிச்சா கூட்டு போகிறாங்க. கையங்குளமாக பிடிச்சி அழைச்சிட்டு போகிறவனே உதச்சி தான் அழைச்சிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறது, ஒரு வீட்டில் திருடு போயிடுச்சுன்னா ஒரு 3-4 பேரை விசாரிக்கிறாங்க, டிரைவரை விசாரிக்கிறாங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்களை விசாரிக்கிறாங்க, கூப்பிட்டு போகிறாங்களா இல்லையா சார், நம்ம பார்க்குறோமா இல்லையா சார், சட்டம் என்ன அவருக்கு வேறு இவருக்கு வேறையா? நான் அப்படி நடத்தணும்னு சொல்லலை. நான் சொல்கிறது, அப்படியெல்லாம் எத்தனையோ பேர் இடர்களை எதிர்கொள்கிறார்கள், விசாரணையில் 3rd degree methods எதிர்கொள்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் கவலைப்படுவதில்லை, ஒரு நாளும் பேசியதில்லை. ஆனால் ஒரு அமைச்சராக இருப்பவர், ஊழல் வழக்கை எதிர்கொள்பவர், அவரிடத்தில் விசாரணை நடைபெறுகிறது, அவர் கௌரவமான முறையில் தான் நடத்தப்பட்டிருக்கிறார், அதை ஏன் பதறுகிறீர்கள், ஏன் அதை தடுக்க நினைக்கிறீர்கள், ஏன் அதை திசை திருப்புகிறீர்கள்? இன்னொன்று நான் கேட்குறேன், இது என்ன திடீர்னு பேசப்பட்ட ஒரு விவகாரத்தில் திடீர்னு அவர் மீது வழக்கு பாய்ந்து விட்டதா? எவ்வளவு வருஷங்களுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட வழக்கு? இந்த குற்றச்சாட்டை முதன் முதலில் கூறியவர் யார்? இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அல்லவா? திரு செந்தில் பாலாஜி கண்டக்டருக்கு இவ்வளோ வாங்கினார், டிரைவருக்கு இவ்வளோ வாங்கினார், மெக்கானிக்கு இவ்வளோ வாங்கினார்னு லிஸ்ட்டு போட்டு பப்ளிக் மீட்டிங்கில் படித்த ஒரு முதலமைச்சராக இல்லையா? அந்த பேச்சு இருந்ததுன்னா தயவுசெய்து ஒளிபரப்புங்க. அவர் சொன்ன குற்றச்சாட்டின் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பின்னால். அந்த வழக்கு இவ்வளவு காலம் இழுத்தடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து என்னென்ன, இந்தியாவிலேயே அதிகபட்ச ஃபீஸ் வாங்குகிற வக்கீல்களை வச்சு
இதை நடத்த விடாமல் செய்கிறதுக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. நான் அதுக்காகத்தான் அந்த உதாரணம் சொன்னேன். சாதாரணமானவர்களுக்கு இந்த நீதியெல்லாம் கிடைக்குதா? கோர்ட்டில் போய் ரெமடிலாம் கிடைக்குது? இப்போ செந்தில் பாலாஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கை எதிர்கொண்டு தானே இருக்கார். கைது பண்ணுற பொழுது தான் சட்டவிரோத வழக்கை எதிர்கொண்டாரு. வழக்கை எங்கே சார் எதிர்கொண்டாரு? வழக்கு சுப்ரீம் கோர்ட் போய் வந்திருக்கு சார். இவர் ஒன்றும் எதிர்கொள்ளலை. இல்லை சார், ஸ்டே வாங்கி வச்சிருந்தார். சமன் வந்து ஒரு அஞ்சு தடவை ஸ்டே வாங்கி வச்சிருந்தாரு. நீங்கள் அதை மறைச்சிட்டு பேசாதீங்க. ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி வச்சுருந்தாரு. வச்சுருந்தாரா இல்லையா? இடி என்னை விசாரிக்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி வச்சுருந்தார் சார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது வந்திருக்கு. இடி விசாரிக்கலாம்ன்றது உத்தரவிட்டது யார்? சுப்ரீம் கோர்ட்டு. அதை இந்த அரசியல் கட்சிகள் திசை திருப்புகின்றன. இல்லை, விசாரிக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லிய. இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து அவர் விசாரணை பண்ணுங்கள். அவரை கைது பண்ணுற அளவுக்கு அவர் எங்கே போயிட போகிறாரு? தப்பிச்சு வெளிநாடு போய் போகிறாரா? நீங்கள் அதெல்லாம் ஏன் வந்து சட்டம் மீறி நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்க. சட்டத்துக்கு சார் அஞ்சு தடவை வந்து சட்டம் கைதை அனுமதிக்கல. அஞ்சு தடவை சமன் அனுப்பப்பட்டிருக்கு. அதில் ஒரு தடவை நானே போயிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நான்கு முறை என்னுடைய நீதிபதிகள் போயிட்டு வந்தாங்க, ஆஜரானாங்க அப்படிங்கிற விஷயத்த அது பதிவு பண்ணியிருக்காங்க தானே. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, அவர் ஆஜரே ஆகல, செந்தில் பாலாஜி ஆஜரே ஆகலன்னு தானே சொல்லிட்டீங்க. ஒரு தடவை ஆஜரானாரு, நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுக்கு பிறகு அந்த வழக்கு ஆரம்பிச்சிருச்சா? வழக்கு நடந்துட்டு இருந்ததா? வழக்கு என்ன நிலையில் இருந்தது? உறக்கத்தில் இருந்தது. கோர்ட்டில் தடையை வாங்கி உறக்கத்தில் இருந்தது. அந்த தடை விலக்கப்பட்ட பிறகுதான் வழக்கு மறுபடியும் வடிவம் பெறுகிறது. சோதனை நடைபெறுகிறது. அந்த சோதனையை தடுக்கிற முயற்சி நடைபெறுகிறது. வருமான வரித்துறையினுடைய சோதனையை தடுக்கிற முயற்சி, அதிகாரிகளை தாக்குகிற சம்பவம், ஆவணங்களை பறித்து கொண்டு ஒரு கும்பல் ஓடுகிறது. இதெல்லாம் நடந்தால் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? சார், சாதாரண மனிதனுக்கு ஒரு சட்டம், மந்திரிக்கு ஒரு சட்டம், இந்த நாட்டில் சட்டம் கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரே சட்டம்தான். இரண்டாவது, இடி ஒரு விசாரணையின் முடிவில் கைது செய்வதற்கு அதிகாரம் படைத்த அமைப்பு. ஏன் பா சிதம்பரத்தை கைது பண்ணாங்க? அவர் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லி நிவாரணம் கோரினார். மந்திரி எப்படி கைது பண்ணலாம்? அதுவும் உள்துறை அமைச்சராக இருந்தவர், நிதியமைச்சராக இருந்தவர்னு கோர்ட்டில் முறையிட்டாங்களா? இவருக்கு என்ன விசேஷ அந்தஸ்து இருக்குன்னு நான் கேட்குறேன். இடிக்கு விசாரணைக்கு இவர் ஒத்துழைக்கவில்லை என்று இடி கோர்ட்டில் சொல்லியிருக்கு சார். செந்தில் பாலாஜிக்கு நீங்க கேள்வி கேட்கும்போது அப்படி உட்கார்ந்துட்டே இருந்தாரா? அவர் டி ஷர்ட் மாத்தணும், பாத்ரூம் எந்திரிச்சு போனோம் அப்படின்னு கேட்டு இடி அனுமதிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் செந்தில் பாலாஜி திமுக தரப்பு வெர்ஷன் சார். இடி வெர்ஷனா? இடி நாங்கள் திரும்ப திரும்ப பல கேள்விகள் கேட்குறோம், ஒன்றுத்துக்குமே அவர் பதில் சொல்லலைன்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க சார். அந்த இடி வெர்ஷனை நான் நம்புகிறேன், ஸ்டாலின் வெர்ஷனை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. முதலமைச்சர் சொல்வதை நீங்கள் நம்புங்கள். நான் இல்லை, அமைச்சராக இருக்கார், நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கார். அவர் சொல்கிறத நம்பாமல் நம்ம இடி சொல்கிறது நம்புவோம்னா புரியல? அப்போ விசாரணை முதலமைச்சர் அப்படி சொல்லலை. நான் ரெண்டுத்தையும் நான் என்ன சொல்கிறேன், இரண்டும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்ற முடிவு செய்யட்டோம். ஒரு பொது வெளியில் நீங்கள் ஏன் திசை திருப்புறீங்க? ரெண்டாவது, நான் சார் நான் கேட்ட அடிப்படை கேள்விக்கு இன்னும் பதில் வரல. இந்த வழக்கு எப்படி சார் இப்போ உயிர் பெற்றிருக்கிறது? சுப்ரீம் கோர்ட் சொல்லி தானே சார் நடக்குது. அப்புறம் எங்கேருந்து சார் அரசியல் இதில் வருது? இரண்டாவது, அவர் பனியன மாத்த உள்ள யூரின் போக விடலைன்னு அவர் சொன்னாரா? சொல்லலை. இல்லை, இப்போ அவருக்கு கழுத்துக்கிட்ட ஒரு காயம் இருந்தது அப்படின்னு சொல்லி முதல்வர் பார்த்துட்டு யார் சொல்கிறாரு? முதல்வர் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னார். மனித உரிமை திமுக வக்கீல் சொல்கிறாரு. திமுக வக்கீல், அவர் ஒரு பொறுப்பில் இருக்கலாம், ஆனால் அவர் திமுகவினுடைய வழக்கறிஞர். கண்ணதாசன்றவர் திமுக வழக்கறிஞர். சார் நான் என்ன சொல்கிறேன், நான் இதை எதையுமே நியாயப்படுத்த விரும்பலை. அவருக்கு அவர் தவறாக நடத்தப்பட்டிருந்தால் அது கண்டனத்துக்குறீங்களா? செந்தில் பாலாஜி எங்கேயாவது வெளிநாடு தப்பிச்சு போயிடுவாரு, தள்ளி போட்டுருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வழக்கை தள்ளி போடுகிற முயற்சி நடைபெற்றது. வழக்கை தள்ளி போடுகிற முயற்சி நடைபெற்றது. அது நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். வெளிநாட்டுக்கு தப்புவாரா இல்லையான்றதெல்லாம் உங்க யூகம். வெளிநாட்டுக்கெல்லாம் தப்ப மாட்டார். நல்லா கொழுத்த இலாகா வச்சிருக்காரு, மந்திரியா இருக்காரு. அதெல்லாம் தப்ப மாட்டேன். கைது பண்ணக்கூடாதுன்னு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரான்னு கேட்கிறேன் நான் உங்களை. கைது பண்ண சட்டத்துக்கு அந்த அமைப்புக்கு உரிமை இருந்ததுன்னா இவருக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துடணுமா? முதல்ல அவர் மந்திரி சபையில் நீடிப்பதே தார்மீக ரீதியில் தவறானது. தார்மீக ரீதியில் தவறானது. நான் அதுக்கு நடுவில் இன்னொன்று வரேன். அப்படியே உட்கார வச்சாங்களா, எழுந்துக்க விட்டாங்களா, நடக்க விட்டாங்களா, சாப்பிட விட்டாங்களா, இந்த இதெல்லாம் பேசுகிறீங்கள. இந்த கதையெல்லாம் எதுவுமே ஊர்ஜிதமாகாது. என்னென்னு அவரை பனியன் மாத்த உடலன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பனியன் மாத்திர ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன நிலைமையில் இருந்தால் நான் பார்த்தோம். அதான் சார், அவர் போகாமல் இருந்திருக்கலாம், அவர் போகாமல் இருந்திருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் கேட்குறேன்.
திருமதி சசிகலா ட்ராமா ஆடுறாருன்னு சொன்னீங்களா இல்லையா சார்? உங்கள் அமைச்சர் ட்ராமா ஆடுறாருன்னு ஊரில் நாலு பேர் நீ பேசுகிறானே, சசிகலாவை பார்த்து நீங்கள் சொன்னீங்களா இல்லையா சார்? செல்வி ஜெயலலிதாவை நீங்கள் எப்படி சார் நடத்துனீங்க? ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் எப்படி சார் நடத்துனீங்க? அவர் உயரத்துக்கு ஏற முடியாத ஒரு போலீஸ் வாகனத்தை நிறுத்தி தானே சார் ஏற வச்சிங்க? என்ன பெரிய புனிதர்கள் மாதிரி பேசுகிறீங்க? உங்களை விட குரூரமாக யாரும் நடந்துக்கல. செல்வி ஜெயலலிதாவை நீங்கள் எப்படி நடத்துனீங்க? அந்த தனி நீதிமன்றத்துக்கு போகிறப்ப லிஃப்டை ஆஃப் பண்ணிங்க, அவர் மாடிப்படி வீட்டில் ஏறி போட்டோன்ட்டு இவ்வளோ பெரிய போலீஸ் லாரியை கொண்டு வந்து நிற்க வச்சிங்க. ஏன் அவர் ஒரு காரில் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகக்கூடாதா? போலீஸ் வாகனங்களில் கார்லையும் கைது செய்து அடிச்சுட்டு போகிறாங்களா இல்லையா? நீங்கள் செஞ்சப்பெல்லாம் அப்படியே மனிதாபிமானம் உங்களுக்கு பொங்கி வழிஞ்சுதா? இவர் விஷயத்தில் அது மட்டும்தான் அந்த மனிதாபிமானம் இல்லையா? நான் தான் ஒரு உதாரணம் கேட்குறேனே, எத்தனை பேர் விசாரணை கைதிகளாக அழைத்து செய்யப்பட்டு தேர்ட் டிகிரி மெத்தட்ஸ் அப்ரோச் பண்ணுது போலீஸு உண்மையை வரவேற்பதற்கு. அவர்களை பற்றியெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கவலைப்பட்டதா? விடுதலை சிறுத்தை கவலைப்பட்டதா? ஏன் இவருக்கு அவ்வளோ கூப்பாடு போடுறீங்க? இன்றைய முதலமைச்சர் சொன்னது தானே ஊழல் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி இப்போது இருந்து அவரை கைது செய்து துன்புறுத்தினாங்களா? ஆகவே இதையெல்லாம் திசை திருப்புற வேலை. அவரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு முயற்சி ஏன் நடைபெறுகிறது என்ற கேள்விதான் இன்னைக்கு பொதுவெளியில் பயப்படுது. ஏன் வந்து இவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையெல்லாம் கேட்குறாங்கல்ல, இது ஒரு அரசியல் படுத்தப்பட்டனால அவங்க அவங்க கட்சிக்காரங்களை காப்பாத்துறாங்க அப்படின்னு கூட நம்ம இதை பார்க்கலாம்ல? அப்படி பார்க்கலாம், அரசியல் படுத்தப்பட்டதுனால இப்போ அப்படியும் பார்க்கலாம். செந்தில் பாலாஜிக்கு இன்னும் எவ்வளோ ரகசியம் தெரியுமோ அதனால நம்ம முதல்ல அவரை காப்பாற்றணும் அப்படின்னும் பார்க்கலாம், ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். இப்போ செந்தில் பாலாஜிக்கு என்ன ரகசியம் தெரியும்னா அது எப்படி புரிந்து கொள்ளுது? நான் துறை ரீதியாகவா இல்லை வேற எதுவும் அவர் தனிப்பட்ட தெரியல சார். அது என்ன எப்படின்றது அவங்களே சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அதிமுக பிஜேபி இவங்களே சொல்லியிருக்காங்க என்னென்னா, அவர் துறையில் பெரிய வசூல் நடந்தது. கரூர் கம்பெனி தான் ஊர் ஊராக டாஸ்மாக் கடையில் போய் வசூல் பண்ணாங்க. அந்த வசூல் விவரங்கள், அந்த வசூல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு தான் தெரியும் என்று நான் சொல்லலை, அதிமுக பாஜக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது காரணமானு எனக்கு தெரியாது. ஆனால் கரூர் கம்பெனி வசூல் என்று பத்திரிகையில் வந்ததை நான் படித்திருக்கிறேன். ஜூனியருடன் பத்திரிகை இரண்டு முறை அட்டைப்பட கட்டுரையாக வெளியிட்டிருப்பதை நான் படித்திருக்கிறேன். ஓகே, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் நீதிபதியை நியமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு முடிவு கண்டிப்பாக கிடச்சிரும்னு நினைக்கிறீங்களா? இந்த அவருடைய ஏதோ ஒரு டைரக்ஷன், இந்த வழக்கினுடைய டைரக்ஷன் இதை நோக்கி போகும் அப்படிங்கிறது ஒரு ஏதாவது தெளிவு. அமலாக்கத்துறையினுடைய கஸ்டடி கிடைக்குமா கிடைக்காதா என்பது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே தெரிய வரலாம். அதன் பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு சாதகமான உத்தரவு, தங்களுக்கு சாதகமான உத்தரவு கிடைக்காவிட்டால் அமலாக்கத்துறையும், தங்களுக்கு பாதகமான உத்தரவு செந்தில் பாலாஜி தரப்புக்கு நேரிட்டால் அவர்களும் உச்சநீதிமன்றத்திற்கு போகக்கூடும். இது தவிர மூல வழக்கு என்ன ஆகிறது, ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் போட்ட வழக்கு என்ன ஆகிறது, இவையெல்லாம் கூட அரசியல் அரங்கில் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கப்படுகிற மாற்றங்களாக இருக்கின்றன. இது தவிர இதுவரை வெளி உலகத்திற்கு வராமல் இருக்கிற அசோக் எப்போது வரப்போகிறார், விசாரணைக்கு ஆஜராவாரா மாட்டாரா, அல்லது அவரை பற்றி இடியோ அல்லது வருமான வரித்துறையோ இவர் வர மறுக்கிறார் என்று ஏதாவது நோட்டீஸ் விநியோகிப்பார்களா என்பதும் ஒரு சுவாரஸ்யத்திற்குரிய ஒரு விஷயமாகத்தான் ஊடகவியலாளர்களும் அரசியல் நோக்கர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. சின்னசாமி சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் கிருஷ்ணா, ஆனந்த்ராஜ், மொட்டை ராஜேந்திரன் நடித்துள்ள ராயர் பரம்பரை ஜூலை 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Dazzler All Day Lip Color available in 30+ shades at ₹200.